நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, மார்க்கெட் வியூஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் போடுறேன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, மார்க்கெட்டோட போக்கு ரேஞ்சுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த வியூஸ் சொல்ல முடியும். ஏன்னா போன வாரமும் அதுக்கு முந்தைய வாரமும் 17,800 லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருந்திருப்போம். இன்ஃபேக்ட் சப்போர்ட் ஜோன்ஸ் 200-day மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்திருப்போம். 16,850 பாயிண்ட்ல இருந்து 950 பாயிண்ட் வரையும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன்ஸ் சொல்லியிருந்திருப்போம். அதுல இருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 1,100 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் ஏறி இருக்கு. அப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஃபர்தர் கியூஸ் என்ன அப்படிங்கிறத மார்க்கெட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். போன வாரம் ஒரு டைட் ரேஞ்சா ட்ரேட் ஆனதுக்கான காரணம் இது. இன்னொன்னு ஹாலிடே, ஒரு தீபாவளி முகூர்த்த ட்ரேடிங் ஒன்று வந்தது, அப்புறம் ஒரு நாள் ஃபுல் டே ஹாலிடே வேற வந்தது, அதனால பார்ட்டிசிபேஷன் பெருசா இல்லை. பட் இந்த வாரம் மார்க்கெட் ஒரு குரூஷியலான ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இது மேல போகுமா கீழே போகுமா அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்ல வரும்ல. இப்ப சொல்ல போறது முழுக்க முழுக்க நம்ம வியூ, அதாவது என்னோட வியூ. இதுல ரேஞ்சஸ் மட்டும் சொல்லுவேன், அந்த ரேஞ்சஸ் பிரேக் ஆகும்போது ஃபர்தர் வியூ என்ன அப்படிங்கறத நம்ம எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். 17,850 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸா இருக்கு மார்க்கெட்ல. இப்போ மார்க்கெட் சார்ட்குள்ள போலாம் நம்ம. 17,800 லெவல் சொல்லியிருந்திருப்போம். 17,850 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வச்சுக்கோமே, இந்த ரேஞ்சுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் 18,100 அப்படிங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா அந்த பாயிண்ட் தான் மார்க்கெட் மறுபடியும் புது உச்சத்தை தொடுமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. அப்ப அந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே க்ரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த லெவல்ல ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் வியூ. ரெண்டாவது விஷயம், ரிசல்ட் சீசன்ஸ் வேற இருக்கு. இப்ப இந்த மாதிரி மார்க்கெட்ல ஏதாவது சின்ன டிசப்பாயின்மெண்ட் ரிசல்ட்ல இருந்தாலும் அந்த ஸ்டாக்கை மார்க்கெட் நல்லா பனிஷ் பண்ணிடும். அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ரிசல்ட்ஸ்லயும் நீங்க வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ்ல ஒரு சின்ன கண்ணோட்டத்தை வச்சுக்கோங்க. நீங்க ரிசல்ட்ஸ் சரியில்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே, ரிசல்ட் டேட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஒரு சீக்ரெட்டை பத்தி நான் அடுத்த ஸ்டாக் ரிவ்யூ வீடியோல நான் சொல்றேன். நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப சப்போர்ட் ஜோன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். என்எஸ்சிக்கு 17,630 இருந்து 17,650 அப்படிங்கிற லெவல் ஒரு இமீடியட் சப்போர்ட் ஜோன்ஸா இருக்கு மார்க்கெட்ல. ஒருவேளை அதுக்கு கீழே வந்தது அப்படின்னா அங்க இருந்து ஒரு 300-350 பாயிண்ட், 17,300 இருந்து 350-400 அந்த ரேஞ்ச், அதாவது ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச்ல வந்து சப்போர்ட்ஸ் எங்க வேணாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா வேணா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் சரௌண்ட் 17,600-900 இருந்ததுலயே அது கீழே போகலாம். பட் இப்போதைக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. இருந்தாலும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம அசம்ஷன்ஸ் எடுக்கக்கூடாது மார்க்கெட்ல. ஸோ மார்க்கெட் அது போற போக்குல நம்ம போறது அப்படிங்கிறது தான் என்னைக்குமே நல்லது. ஸோ இந்த லெவல்ஸ் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் 17,630-650, ரெசிஸ்டன்ஸ் 17,850 லெவல்ஸ். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக. அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து மறுபடியும் ஒரு 300-350 பாயிண்ட் வரையும் நம்ம ஜம்ப் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கெல்லாம் ரிசல்ட் சீசன் அப்படிங்கிறனால ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து நான் கொடுக்க விரும்பலை. ஸ்டாக் ரிவ்யூப்ப நம்ம போடுறேன். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துக்கலாம். குறிப்பா மெட்டல் ஸ்டாக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்ப வேதாந்தா ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 50% கீழே ப்ராஃபிட்ஸ் டிக்ளைன் ஆயிருந்தது. வேதாந்தா நம்மளோட ஸ்டாக் கவரேஜ்ல இருந்த ஒரு ஸ்டாக் தான், நம்ம கொடுத்த டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிடுச்சு. பட் இப்ப ரிசல்ட்ஸ் வீக்கா இருக்கும்போது, குறிப்பா ஒரு 2-3 மார்க்கெட் வியூ வீடியோல கூட மெட்டல் செக்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கு, பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்திருப்போம். இன்னமும் மெட்டல்ஸ்ல ஒரு காஷியஸ் ஸ்டான்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். இப்ப வந்த வேதாந்தாவோட ரிசல்ட்டும் இதை பிரதிபலிக்கிற மாதிரி தெரியுது. ஹிண்டால்கோ, நால்கோ, டாடா ஸ்டீல், செயில் இந்த மாதிரி பங்குகள் கூட சார்ட்ஸ்ல பெரிய ஒரு இம்ப்ரெசிவான மொமெண்டம் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இந்த வாரம் அது ஏறிச்சுன்னா ஒரு புல் பேக் ராலியா வேணா இருக்கலாம். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான காரணங்கள் இருக்கிற மாதிரி தெரியலங்கிறது என்னோட பர்சனல் வியூ. ஃபார்மா செக்டர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த ஜோன்ல ஒரு ஸ்லோவா ரெக்கவரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணா இந்த செக்டர்ல பண்ணலாம். மேபி நீங்க ஃபார்மா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க முதலீடு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு சில சைன்ஸ் தெரியுது. குறிப்பா சன் ஃபார்மா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, பல வாரங்கள் கழிச்சு, மேபி வருஷ கணக்கெல்லாம் கூட சொல்லலாம், 1,000 அப்படிங்கிற மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு.
ஸோ கரெக்ஷன்ஸும் பெருசாக வரல ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லார்ஜ் கேப் ஃபார்மாஸ் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த செக்டார்ல ஒரு கான்ட்ரரி பெட் வேணா நீங்க எடுக்கலாம், ஒரு ஸ்லோ அப்ரோச்சா வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவியான முதலீடுகள் அப்படிங்கறத வந்து அந்த சிச்சுவேஷன் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. மேபி ஃபார்மா சம்பந்தமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மார்க்கெட் வியூல சொல்லியிருந்திருக்கோம். அந்த மாதிரி ஃபார்மா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிப்பான் ஃபார்மா ஃபண்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பர்ஃபார்மிங் ஃபண்ட் தான் அது. ஃபார்மா செக்டரை பொறுத்த வரையும் சிறு முதலீடுகளை நீங்க மேற்கொள்ளலாம். இது வந்து என்னோட பர்சனல் வியூ மட்டும்தான். ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா ரிலையன்ஸ் கொஞ்சம் சயின்ஸ் தெரியுது. ரிசல்ட்ஸ் பெரிய இம்ப்ரெசிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கல ரிலையன்ஸ். ஒரு ஃபிளாட்டான ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. குவார்டர்லி ப்ராஃபிட்ஸ் ஜம்ப், மேபி கமாடிட்டி ப்ரைசஸ், குறிப்பாக க்ரூட் ஆயில் ப்ரைசஸ் கொஞ்சம் கூல் ஆனதுனால அவங்களோட மேஜர் ரெவன்யூ இப்போ அதுதான் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் ரிசல்ட்ஸ் ஃபிளாட்டிஷாக வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஜியோ ஃபினான்ஸ் டிமர்ஜர் நியூஸ் இருக்கு, அதை பற்றி ஒரு தனி கவரேஜ் நம்ம போடுவோம், பாருங்க அவசியம். மேபி இந்த வாரத்துக்குள்ள நம்ம போட்டாலும் போடுவோம். ஜியோ ஃபினான்ஸ்னால எந்த கம்பெனிக்கு லாபம், எந்த கம்பெனிகள்லாம் நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம போடுவோம், அதை நீங்க பாருங்க. டெக்னிக்கலா பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஒரு 2535 அந்த லெவல்ஸ்க்கு மேல போகும்போது ஒரு சின்ன ஜம்ப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போர்ட் ஒரு 2430 அப்படிங்கிற லெவல்ஸ் பிரேக் ஆகாத வரையும் ரிலையன்ஸோட ட்ரெண்ட் கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேபி மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கான ஒரு காரணியா ரிலையன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதும் என்னோட வியூ மட்டும்தான். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி போட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்குன்னு பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம கோகுல் அக்ரோ போட்டிருந்தோம், எப்படியும் ஒரு 55-60% ரிட்டர்ன் தந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிரௌவர் அண்ட் வீல்ங்கிற கம்பெனி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்திருப்போம், அதுவும் கூட ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க போய் பார்த்துக்கலாம். அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நம்ம செகண்ட் ரிவ்யூ போட்டிருந்திருப்போம். அப்பார் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு புது உச்சத்துக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து நீங்க டிக்ளைன்ஸ்ல இருந்து வாங்கிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வீக்கா காமிச்ச கம்பெனி, குறிப்பா குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல வந்து மேஜர் டிக்ளைன்ஸ் லைக் வேதாந்தா மாதிரி ஒரு 50%, 40% எல்லாம் டிக்ளைன்ஸ் காமிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. ட்ரெண்டிங்ல இருக்கிற பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல இருந்து கண்டிப்பா ஒரு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மார்க்கெட் ஒரு டெசிஷன் மேக்கிங் ஜோன்ஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷர்லாம் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸையும் போடுங்க. ஃபேஸ்புக்ல பார்க்குறவங்க யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல பார்க்குறவங்க நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் போய் ஃபாலோ பண்ணுங்க. எது உங்களுக்கு வசதியோ நீங்கள் பார்த்துக்கலாம். என் பேர் ஆனந்த், நன்றி, வணக்கம்.